பேங்கை விட போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம முதலீடு பண்ணும்போது அதிகமாகவே நமக்கு ப்ராஃபிட் வருது. ஸோ என்னென்ன பெஸ்ட்டான போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது, அந்த ஸ்கீம்ஸில் எல்லாம் எவ்வளோ ப்ராஃபிட் வருது, இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, இதெல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப்பர்னால் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த சேனலில் மணி மேக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வாங்க போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் அதிக இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய ஸ்கீம்ஸை பார்க்கலாம். சேவிங் டெபாசிட்க்கு 2024 4% இன்ட்ரெஸ்ட் தராங்க. அதுவே 1 இயர் டைம் டெபாசிட்க்கு 6.9% இன்ட்ரெஸ்ட் தராங்க. 2 இயர் டைம் டெபாசிட்க்கு 7%, 3 இயர் டைம் டெபாசிட்க்கு 7.1%, 5 இயர் டைம் டெபாசிட்க்கு 7.5% நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணிட்டுக்கிறாங்க. அதுவே 5 இயர் ரெக்யூரிங் டெபாசிட்க்கு 2024 6.7%, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கு 8.2%, மந்த்லி இன்கம் அக்கௌண்ட் ஸ்கீமுக்கு 7.4%, நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீமுக்கு 7.7%, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு 1.2%, கிசான் விகாஸ் பட்னா ஸ்கீமுக்கு 7.5%, சுகன்யா சம்ரித் அக்கௌண்ட் எஸ்எஸ்ஏ ஸ்கீமுக்கு 2024 8.2% நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த எஸ்எஸ்ஏ ஸ்கீமை தான் தமிழில் செல்வமகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம் பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான், அதுவே நீங்கள் ஆண் குழந்தைகளுக்கு போகிற மாதிரி இருந்தால் இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓவராலாக 20-23% கம்பேர் பண்ணும்போது 2024 சேமாக தான் இருக்குது. இதில் எந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ராஃபிட் பாருங்கள். இது போல் இந்த சேனலில் மணி ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கங்க.